இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. 1 Timothy 6:10. Today's Bible verse: For the love of money is a root of all kinds of evil. 1 Timothy 6:10. ஒரு ஊரில் ஒரு குரு தன்னுடைய சீடர்களுடன் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஒரு காட்டு பாதை வழியே நடந்து சென்றார்கள். போகும் வழியில் ஒரு பணப்பை கீழே கிடந்தது. எல்லா சீடர்களும் அதை பார்த்தார்கள். உடனே குரு கூறினார், அதை யாரும் தொடாதீர்கள், அது ஒரு உயிர்கொல்லி என்று. சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. குருவின் பேச்சை தட்ட முடியாதல்லவா? ஆகையால் அனைவரும் அதை தொடாமல் தங்களுடைய குருவின் பின்னே சென்றார்கள். அந்த நாள் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு அதே காட்டுப்பகுதியில் திரும்பி வருகிறார்கள். அங்கே சீடர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான காட்சி காத்திருந்தது. சற்று தொலைவில் மக்கள் எதையோ பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னவென்று பார்த்தால், அந்த பணப்பையை சுற்றிலும் 3 பேர் செத்து கிடக்கிறார்கள். ஆனால் பணப்பை அப்படியே இருக்கிறது. என்ன நடந்தது என்று விசாரித்த போது, இம்மூவரும் நண்பர்கள். 3 பேரும் ஒரே சமயத்தில் இந்த பணப்பையை பார்த்தார்கள். எனவே மூவரும் அந்த பணப்பையில் உள்ள பணத்தை 3 பாகமாக பிரித்து எடுத்து கொள்ள தீர்மானித்தார்கள். ஆனால் அதற்குள் 3 பேருக்கும் பசி எடுத்ததால் முதலில் சாப்பிட எண்ணி ஒருவனை அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று உணவு வாங்கி வர அனுப்பினார்கள். சாப்பாடு வாங்க போனவன் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவனுடைய மனதில், இந்த பணப்பையை ஏன் அவர்கள் இருவருக்கும் பங்கு கொடுக்க வேண்டும், நான் ஒருவனே எடுத்துக்கொண்டால் என்ன என்று யோசித்து தன்னுடைய நண்பர்கள் இருவருக்கும் வாங்கிய உணவில் விஷத்தை கலந்து எடுத்துக்கொண்டு தன் நண்பர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான். பணப்பையின் அருகில் இருந்த இவனுடைய நண்பர்கள் இருவரும், இதை ஏன் 3 பங்காக போட வேண்டும், நாம் இருவர் மாத்திரம் இதை எடுத்துக்கொள்வோம் என்று தீர்மானித்தார்கள். கடைக்கு சென்ற நண்பன் திரும்பி வந்தவுடன் அவனிடம் இருந்த சாப்பாடை வாங்கிவிட்டு அவனை அடித்து கொன்று போட்டார்கள். பின்பு இருவரும் அமர்ந்து பொறுமையாக அவன் வாங்கி வந்த உணவை சாப்பிட்டார்கள். சாப்பாட்டில் விஷம் கலந்திருந்ததினால் அவர்கள் இருவரும் மரித்து போனார்கள். ஆனால் பணப்பை அப்படியே இருந்தது. அதை யாரும் தொடவில்லை. நடந்தவற்றை விசாரித்து தெரிந்து கொண்ட சீடர்களுக்கு தங்களுடைய குரு இதை ஏன் உயிர்கொல்லி என்று கூறினார் என்பதை நன்கு புரிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தில் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆகையால் நாம் அனைவரும் எப்போதும் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.